இன்றைய சாய்வு சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிடம் இருக்கின்ற விருந்தினர் கல்வி ஆர்வலர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. நீட் தேர்வு தேவையா இல்லையா என்பதை தாண்டி அது ஒரு சூதாட்டம் என்று கடுமையாக விமர்சிக்கின்ற கஜேந்திர பாபு, இப்போது உள்ள கல்வி முறை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் அதிலே என்னென்ன மாற்றங்களை அவசியம் கொண்டு வந்தாக வேண்டும் என்பதை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித்சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். பிரின்ஸ் கஜேந்திர பாபு யார்? ஒரு மனிதர் தாண்டி ஒரு இயல்பாக மக்களை பற்றி மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி தான் நானும் வாழ முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. உங்கள் பேரோட இந்த பிரின்ஸ் எங்கேருந்து இணைஞ்சது? அது அப்பா அழைக்கக்கூடிய பெயர். அவருக்கு கூப்பிடணுன்னு தோணியிருக்கு. அவர் ஒரு குழந்தைய அந்த மாதிரி பார்த்துருக்கிறாரு. அந்த குழந்தை அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்திருக்கு. அவர் தங்க நேரத்தில் அந்த நேரத்தில் நான் பிறந்திருக்கேன். அந்த குழந்தையை பார்த்து வந்தவர் அதே இதில் என்னையும் அப்படி அழைக்க ஆரம்பித்தார். பள்ளிக்கூடத்தில் அந்த இறுதி சான்று எழுதுகிற நேரத்தில் என்ன அப்பா ஒரு பேர், அம்மா ஒரு பேர், வீட்டில் எல்லாரும் வந்து பாபுன்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு பேர் வேறு. ஆமாம், பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்றதான் என்னுடைய முழு பேர் இப்போதைக்கு. ஆனால் பதிவில் தொடக்கத்தில் வந்து அது வெறும் கஜேந்திர பாபு தான். அது இறுதி சான்று பள்ளி இறுதியில் எழுதும்பொழுது அந்த நாமினல் ரூலை ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. என்ன அப்பா ஒரு பேர் அம்மா ஒரு பேருன்னு கிண்டல் பண்ணாங்க. சேர்த்து வையன்னாங்க. 15 வயசில் நமக்கு என்ன புரிய போகுது, அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு சேர்த்து வச்சோம். ஆனால் அன்னைக்கு இப்படி அந்த பெயர் நமக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம், ஆமாம், அடையாளத்தை கொடுக்கும், அல்லது வந்து பலரை குழப்பி விடும். இப்போ தப்பு தப்பாக பல பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓ, இந்த பெயருக்கு புரிஞ்சிக்கிறாங்களா? பெயருக்கு, பெயரை பார்த்தே சில பேர் அடையாளப்படுது. பேரை வச்சு தானே எல்லாருமே பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பேரை சொல்லுங்களேன், உடனே இன்னொரு பேரை சொல்லுவாங்க. யாருக்குமே ஒருத்தருக்கு ஒரு பேர் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். சொன்ன உடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னா இன்னொரு பேரை தேடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்குன்னே இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் ஒருத்தன் சாப்பிட்டானா, எப்படி சாப்பிட்டான், உழைத்தானா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, யாருக்காக வாழ்கிறான், அதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை. பெயரை வைத்தும் அடையாளத்தை வைத்தும் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. அது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறையாக பார்க்குறேன். நீங்கள் ஒரு கல்வியாளர், பொதுவாக இப்போ கல்வி முறை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெருவில் படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன நினைப்போன்னு கேட்டால், ஒரு கூரை கிடச்சா நல்லா இருக்குமே, வானமே கூரையாக இருக்கே, ஒரு நமக்குன்னு ஒரு தலைக்கு மேலே ஒரு கூரை கிடச்சா நல்லா இருக்குமே நினைப்போம். கூரை கிடச்ச உடனே இது இன்னும் கொஞ்சம் வசதியான ஒரு வீடாக ஒரு வாசலோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதுதான் பொருளாதாரத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அது இன்னொரு தேவைக்கு இட்டு செல்லும்னு சொல்லுவாங்க. இப்படி தலைமுறை தலைமுறையாக ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவம் ஆழ பதிந்திருந்த ஒரு பூமி இது. இல்லைனா கர்ணனுக்கு ஏன் மறந்து போகணுன்ற சாபத்தை கொடுக்கணும், ஏன் வந்து வலியை போய் ஏகலைவனுடைய கட்ட விரல் வந்து எடுக்கப்படணும். ஆக தலைமுறை திறமை, நீ என்ன வேலை செய்கிறியோ வேலைக்கு செய்கிற திறன்களை பெற்றுக்கொள், அதுதான் கல்வி என்ற ஒரு காலகட்டம் இருந்த ஒரு சூழல். இப்போ அந்த மாதிரி சூழலில் எப்படி தெருவில் இருக்கிறவங்க வந்து ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கூரை இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைப்பனோ, அதுபோல் பள்ளிக்கூடமே இல்லாமல் ஒரு சில இடங்களில் திண்ணைகளை உட்காந்து படிக்கலாம், அல்லது சில இடங்களில் உட்காந்து, ஆனால் அதில் எல்லோரும் போக முடியாதுன்ற ஒரு சூழல். இப்போ நானும் போக மாட்டேனா? அப்போ அப்படி போகிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடன்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு பள்ளிக்கூடன்ற கட்டமைப்பு வந்தோடனே அப்போ எல்லோரும் படிக்கிறோம், எல்லோரும் சமமாகிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்தந்த நம்பிக்கை வந்தவுடனே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். இது என்ன வாத்தியார் சொல்கிறது நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, வாத்தியாரை நான் ஏன் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விவாதம். அதுதான் புத்தர் சொல்கிறார், மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு, ஏன்னா மக்களிடம் கேள்வியும் இருக்குது பதிலும் இருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அவங்களுக்கு சொல்ல தெரியல. எனவே விவாதித்து அந்த கொண்டு போய் சொல்லுங்கன்றது தான் அவர் வைத்த. அதுதான் பவுலோ ஃப்ராய்ரே 20 நூற்றாண்டில் இப்போ இருக்கிற சிஸ்டத்தை பேங்கிங் சிஸ்டம்னு அவர் சொல்கிறாரு. ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அது மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறது, அதை மாற்றி ஒரு உரையாடல் கல்வின்னு சொன்னார்.
எனவே நாம் எதை நோக்கி போனோம்னா, இந்த 75 ஆண்டில் கர்ம வீரர் காமராஜரை தொடங்கி சமமான ஒரு கற்றல் வாய்ப்புக்கான சூழல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உருவாகியிருக்கு, இன்னும் பல மாநிலங்களில் இந்தியாவில் உருவாகியிருக்கு. அடுத்த கட்டம் இது வந்து ஒரு எல்லோருக்கும் பங்கேற்பாக, அதாவது ஒரு பாசிவாக இல்லாமல், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்கக்கூடியவனாக இல்லாமல், ஒரு மாணவர் வந்து பங்கேற்பாளனாக மாறக்கூடிய ஒரு கல்வி அமைப்பாக மாறாதா என்கின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த. இது வந்து நம்மை ஓரளவுக்கு எழுத்தறிவை கொடுத்துருக்கு, ஓரளவுக்கு என்னை வந்து சிந்திக்க வைத்திருக்கு, ஓரளவுக்கு என்னை கேள்வி கேட்க வைத்திருக்கு. அதுதான் இந்த கல்வியை, இந்த கல்வியினால தான் 75 ஆண்டு காலமாக இந்தியாவில் ஜனநாயகம் வந்து வலுவாக இருக்குது. இந்தியாவோடு விடுதலை பெற்ற பல நாடுகளில் ஜனநாயகம் வந்து என்ன மாதிரி ஆச்சு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்தியாவில் மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை தான். அவசர காலத்தில் யார் காரணமோ அவர்களை தேர்தலிலே தோற்கடிக்க முடியுது, அதற்கு பிறகு மீண்டும் வாக்கெடுப்பில் அவங்களை வந்து ஜெயிக்க வைக்க முடியுது. எனவே ஒரு அவசர காலத்தினுடைய கொடூரத்தை கூட என்னால் ஒரு வாக்குச்சீட்டால் எதிர்கொள்ள முடியும்னு ஜனநாயகத்தின் நம்பிக்கை எப்படி மக்களுக்கு வந்ததுன்னு கேட்டால், அதற்கு அடிப்படையான கல்வி, அடிப்படையான கல்வி இருக்குது என்பது தான் உண்மையை தவிர, அது அடுத்த கட்டத்தை நோக்கி, அது வந்து நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய, நம் திறன்களை வந்து முழுமையாக வெளிக்கொண்டக்கூடிய ஒரு கல்வி அமைப்பாக அது மாறணும் அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இப்போ தனியார் கைகளில் இந்த கல்வி அப்படின்றது எந்த காலகட்டத்தில் போச்சு? 1980கள் அதுதான் வந்து இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வந்து ஒரு நவீன தாராளமயம் என்பது உலகம் முழுக்க, அதாவது ஜெர்மனியில் தொடங்கி ஒரு பேருக்கு கூட ஒரு பிரைவேட் ஸ்கூலை பார்க்க முடியாதுன்ற நாடுகள்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட நாடுகளில் கூட 1-2 பள்ளிகள் முளைக்க ஆரம்பித்த காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1980கள். அந்த காலகட்டத்தில் தான், அதற்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து மாநில அரசுகள் கல்வி தரக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது, குறிப்பாக பள்ளி கல்வியை மாநில அரசு கொடுக்குது, எனவே இதற்கு மேல் பல்கலைக்கழகங்கள் அந்த விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, யாரெல்லாம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்களோ ஒன்று மாநில அரசோடு இணைந்து விடுங்கள் அல்லது வேறு ஏதாவது தொண்டு செய்யுங்கன்னு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார். இப்போ அந்த பீரியடில் அதை வந்து மாநில பாடத்திட்ட பள்ளியோடு இணைத்திருக்கணும். அப்படி இணைக்காமல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மெட்ரிகுலேஷன் கோடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. சில டசன் பள்ளிகள் இருந்தது, இன்றைக்கு வந்து பல 1000 பள்ளிகளாக அது வந்து மாறக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்குறோம். 1980களில் நடந்த வீரியமிக்க ஆசிரியர்களுடைய போராட்டம், இந்த 1980களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்திற்கு முன்னாடி பல்கலைக்கழக பேராசிரியருக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தர்மாம்பாளுடைய போராட்டம்லாம் வந்து ரொம்ப வியக்கத்தகுந்த போராட்டம், தமிழாசிரியருக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு, தமிழாசிரியருக்கு சமமான சம்பளம் கொடுன்ற போராட்டம், மற்ற ஆசிரியர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை தமிழ் புலவருக்கும் கொடுங்க அப்படின்ற போராட்டத்தை தர்மாம்பாள் நடத்தினாங்க. ஆக மிக மிக குறைவான ஊதியம் பெறக்கூடிய, அந்த ஊதியத்தால் உங்களால் வந்து வீட்டு வாடகை, நகர்ப்புறத்தில் இருக்கிறீங்கன்னா வீட்டு வாடகை கூட முழுசாக கொடுக்க முடியாதுன்ற அளவில் தான் தொடக்கப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் இருந்தது. எனவே எங்களுக்கு ஒரு நியாயமான ஊதியம் வேண்டும் என்ற ஒரு வலுவான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த போராட்டத்திற்கு எம்ஜிஆர் வந்து அடிபணிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்போ அப்போது வந்து ஒரு அவர்ஷன் ஒரு கிரியேட் ஆகுது, அரசு பள்ளிக்கூடம் நடத்தினா தானே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அரசு பள்ளிக்கூடம் நடத்தாமல் தனியார் நடத்தினா ஸோ எல்லாரும் போய் பள்ளிக்கூடத்தை தொடங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து 1980களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள், பணக்காரர்கள், ஏழைகள், யார் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் எல்லாம் ஒன்றா படிச்சிருப்பாங்க, ஒரு சகோதரத்துவம் இருந்தது. ஜாதிய அப்போல்லாம் நீங்கள் 70களில் 80களில் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குங்க, ஆனால் ஜாதிய உணர்வு இருக்காதுங்க, மனசில் ஜாதிய உணர்வு இருக்காதுங்க, பேருக்கு பின்னாடி ஜாதி இருந்ததுங்க. ராமசாமி எடுத்து மனசுக்கு வந்துருச்சு, ராமசாமி படையாச்சி வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களை பொது இடத்துல ஜெயிக்க வச்சுருக்காருங்க, 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் பொது இடத்துல. நமக்கு ராமசாமி படையாச்சி நம்ம எப்படி இன்னைக்கு பார்க்குறோம், அவர் பேருக்கு பின்னாடி படையாச்சின்னு இருந்தது, ஆனால் அவர்கிட்ட அந்த படையாச்சின்ற அந்த உணர்வே இல்லாமல் ஒரு பொது மனிதராக வாழ்ந்த, அப்படித்தான் அன்றைக்கு வாழ்ந்த எல்லோருமே வாழ்ந்தார்கள். ஆனால் என்றைக்கு வந்து உங்களுக்கு தனியாருடைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்ததோ, வாய்ப்பும் வசதியும் இருக்கிறவன்லாம் வந்து தனியாரை நோக்கி போக ஆரம்பித்தான்.
இப்போ சமூகத்தில் யார் வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு போகுதுன்னா அப்போ நான் என்ன நினைக்க ஆரம்பிப்பேன், என் பிள்ளையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அவங்ககிட்ட பணம் இருக்குது அவன் சேர்க்குறான், நான் கடனாவது வாங்குறேன், என் வீட்டையாவது விற்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபேன்சி. எல்லோரும் தமிழ் வழியில் படிச்சுட்டு மிகப்பெரிய சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரின்னு சொல்கிறோம், படித்தது தமிழ் மீடியம். உங்களுக்கு யாரை எடுத்துக்கிட்டாலும் தாய்மொழியில் தான் படித்தாங்க, ஆனால் தாய்மொழியில் படித்தவர்களால் எந்த மொழியையும் வலுவாக பேச முடியுன்றதை பிற்காலத்தில் வந்து நிரூபித்தார்கள். ஆனால் அது எப்படி மாறிப்போச்சுன்னா ஆங்கில வழி பள்ளின்னு. ஆங்கிலம் வந்து உங்களுக்கு சூழலியல் மொழியாவாக இருந்தால் தான் குழந்தைக்கு அது வந்து இயல்பாக வரும். சூழலியல் மொழியாக கூட இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது தாய்மொழியும் கிடையாது, வீட்டில் யாரும் பேசலை, அப்போ ஆங்கிலத்தில் படின்றது அது ஒரு வன்முறை. ஆனால் வன்முறை என்று பார்க்காமல் அது வந்து ஒரு அடையாளமாக, ஒரு அந்தஸ்தின் அடையாளமாக, அது வந்து என்னை பலப்படுத்தும், என்னை எம்பவர் பண்ணுன்றதில் ஓட ஆரம்பித்தாங்க. ஸோ 80களில் தொடங்கியது, 90களில் அதிகாச்சு, 2000களில் கிட்டத்தட்ட அரசு பள்ளி செல்வாக்கை இழந்துட்டு அது வந்து முழுக்க முழுக்க தனியாருடைய. அதோடு சேர்த்து எது ஒளிந்ததுன்னு கேட்டால் கற்றல் செயல்பாடு நின்று போனது, சுத்தமாக கற்றல் செயல்பாடு கிடையாது. ஆக எதை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்கன்னா மதிப்பெண்ணை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஓய்வு பெற்ற நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ஒரு பத்திரிகையில் எடுத்து போட்டாங்க அவரோட பேட்டியை, 3 அட்டை வாங்கியிருக்காரு 10ஆம் கிளாஸில். மிகச்சிறந்த ஆளுமை, நீங்கள் வந்து பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு மருத்துவர். அவர் வந்து 10ஆம் கிளாஸில் அட்டம்ப்ட் 1st attemptல ஃபெயில் ஆகி 2nd attempt எழுது, அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பியூசி பாஸ் பண்ணி அதற்கு பிறகு தான் அவர் வந்து வர்றாரு. எனவே அது எதை காட்டுதுன்னா எனக்கு எனக்கு கற்றலுக்கான வாய்ப்பு இன்புட் மெத்தட் தாங்க கல்வியில். கற்றலுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்துட்றீங்க, நான் கற்க உள்ளே வர்றேன், நான் வந்து நீங்கள் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ, ஏன்னா என் கல்வி பிந்தங்கள் என் சமூக பிந்தங்கள் அதுவும் சேர்த்து தான் என் கூட வருது. அப்போது நான் வந்து தேர்ச்சி பெறாமல் போயிட்டேன்னா அது ஒரு பெரிய அவமானமாக யாரும் நினைக்கல, அடுத்த வாய்ப்பு இருக்குது. அப்போது அடுத்த வாய்ப்பில் நான் வந்து என்ன செய்வேன், ஏ என் கூட இருக்கிறவங்கலாம் படி கூட பாஸ் பண்ணவனா என்ன செய்வான்டா, டேய் அடுத்த முறை நீயும் பாஸ் பண்ணடான்னு பக்கத்தில் உட்காந்து சொல்லி தருவான். இப்படியான ஒரு தோழமை, ஒரு சகோதரத்துவம். இப்போ தனியாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்டர் சிவன் வந்து இஸ்ரோ தலைவரானதுக்கு பிறகு தான் என் ஸ்கூலை தேடி வருவீங்க, மயில்சாமி அண்ணாதுரை வந்து மங்கள்யான் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா, போட்ட பணத்தை எடுக்க வேண்டாமா, அவள் போட்ட பணத்துக்கு எடுக்க வேண்டாம், 100க்கு 100 மார்க்குப்பா, 100 எல்லாரும் பாஸ்ப்பா. அப்போ எல்லாரும் பாஸ் பண்ணால் கல்வியா? அப்போ எல்லாரும் பாஸ்ன்னு சொன்னிய 100க்கு 100 மார்க் வாங்கிட்டானே அந்த பையனுக்கு, நான் எப்படிடா வந்து திருவல்லிக்கேணியிலிருந்து எம்ஜிஆர் நகர் வரத்துக்கு நான் எந்த பஸ் ஏறணும்னா சொல்ல தெரியுமான்னு நான் கேட்குறேன். எனக்கு ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா நான் என்ன செய்யணும்னு சொல்ல தெரியுமா? அப்போ சமூகத்தை பற்றி எந்த அறிவுமே இருக்காது, ஆனால் நான் மேக்ஸில் 100 சயின்ஸில் 100னா எப்படி? சரி, அந்த 100 மார்க் வாங்கி அன்றைக்கு ஒரு நாள் பேப்பரில் ஃபோட்டோ வந்ததே, அவர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு நான் கேட்குறேன். சமூகத்தில் எங்கேயாவது அவர் பார்க்க முடியுதா? சமூகத்தில் நம்ம பார்க்குற அவங்க எத்தனை பேர், அது திரைத்துறையாக இருக்கட்டும், அல்லது பத்திரிகை துறையாக இருக்கட்டும், அல்லது மருத்துவர், எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்தோட லாஸ்ட் பெஞ்சு, அல்லது பள்ளிக்கூடத்தில் தர்தலைங்கன்னு முத்திரை குத்துனவங்க, போக்கிரி பசங்கன்னு முத்திரை குத்துனவங்க, இவர்கள் தான் வந்து. ஆக இது அத்துணையும் சமூக வாழ்க்கைக்கான பயிற்சி கூடம், பள்ளிக்கூடன்றது அப்படிப்பட்ட பயிற்சி கூடம் என்ற அந்த தத்துவமே சிதைந்து சந்தையில் நுகர்வு செய்ய வரக்கூடிய ஒரு நுகர்வோராக மாணவர், சந்தையின் பொருளாக கல்வி, அப்பா அம்மாவோட வேலை வந்து வரி கட்டுறது மட்டும் இல்லை பிள்ளைக்கு ஃபீஸும் கட்டணும் அப்படின்ற ஒரு மோசமான, இன்றைக்கு இந்தியா வளர்ந்துருக்கு ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, சுற்றுலா போகிறீங்களா, உங்கள் அறிவு வளர்ச்சிக்கு நீங்கள் எத்தனை லைப்ரரியில் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப். ஆனால் இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்னடான்னா பிள்ளைக்கு எந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினேன், மலேரியா வந்தால் எந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டேன், நான் போயிட்டு ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் 30,000 மலேரியாவுக்கு செலவு பண்ணால் பெரிய விஷயம், எப்பா கார்பரேஷனில் போனால் 10 மாத்திரையோ 12 மாத்திரையோ கொடுப்பான், 3 வேளை போட்டால் மலேரியா சார், இவ்வளவு சாதாரண விஷயத்துக்கு போய் 30,000 போட்டியாடானா இப்போ எப்படி பார்ப்பீங்க என்ன? இதை இந்த அளவுக்கு கூட இவனுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை, அதாவது வந்து தரம் இல்லை. இன்னும் பாரு இவ்வளோ சம்பாதிக்கிறான் ஆனால் எப்படி இருக்கிறான் பார்த்தியா? பிள்ளை வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் படி, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சிஎல்ஆர்ஐயில் ஒர்க் பண்ணுறார், சிஎஸ் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறாரு, சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அவங்க சிஎல்ஆர்ஐ கேம்பஸில் வந்து ஒரு கேந்திரிய வித்யாலயா இருக்குது. அவர் வந்து அவர் பிள்ளைய வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு ஆசை அவருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்கேஜி யூகேஜி சேர்க்கலை, அங்கேயே ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குது எல்கேஜி யூகேஜிக்கு. எல்லோரும் கேட்டிருக்காங்க என்ன எல்கேஜி யூகேஜி சேர்க்காம
அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை நான் வந்து அங்கன்வாடிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு இருக்கார். இந்த புள்ள வந்து எல்கேஜி யூகேஜி எங்கே படிக்குதுன்னு கேட்டால் கார்பரேஷனோட சத்துணவு கூடத்தில் படிக்குது. முடிச்சு அஞ்சாம் கிளாஸ் அஞ்சு வயசு ஆனவுடனே ஒன்றாம் கிளாஸ் சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் அவர்கிட்ட போய் என்ன கேட்டிரு, ஏய் அப்ளிகேஷன் போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் கேம்பஸ்லேயே இருக்குது, அவர் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அப்ளை பண்ணால் நிச்சயமாக அவர் கிடைக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார், அப்ளை பண்ண முடியாதுன்ட்டார். என்னென்னா என் பிள்ளை வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் வீட்டுக்கு பக்கத்தில் சென்னை மாநகராட்சி பள்ளி இருக்குது, அங்கே தான் சேர்க்க போகிறேன்னு. சரி வளர்றான், வீட்டிலையாவது ஏதாவது நல்ல புத்தி சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் அட்மிஷன் டைமில் அட்மிஷனும் போட்டு வந்துட்டார், இங்கே அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிருக்காங்க, என் பிள்ளை அங்கே போயிட்டுருக்கிறான் ஸ்கூலுக்குன்னொன்னே, அன்றைக்கி யாருமே லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலையா, கேன்டீனில் வந்து அவங்க மெஸ்ஸில் உட்காந்தவங்க லஞ்ச் பாக்ஸோடு வந்தவங்க யாருமே துக்கமாக. அது இவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சென்னையில் திருவான்மையூரில் இப்போ சமீபத்தில், இப்போ அந்த குழந்தை எட்டாம் கிளாஸ் படிக்குது, நான் சொல்கிறது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த பிள்ளை நல்லா படிக்குது, நல்லா ஆங்கிலம் பேசுது, நல்லா தமிழ் பேசுது, எழுதுது, கவிதையெல்லாம் எழுதுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு சமூகத்தில் ஒரு இது என்னென்னா, மாநகராட்சி பள்ளியில் படித்தா தமிழ் மீடியத்தில் படித்தா அது ஏதோ வந்து ஒரு பெற்றோர்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த சந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைச்சிருச்சு நான் நினைக்கிறேன். மதிப்பெண்கள் அப்படின்றதே ஒரு கேலி கூத்து அப்படின்றீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் ரேங்க்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ரேங்க்கை எடுத்துட்டேன்னு நாங்கள். இப்போ எதுக்குடா ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அதப்போ ரேங்க்னு இருக்கிறனால தான் மார்க்கெட்டு. சமீபத்தில் ப்ளஸ் டூ பரீட்சையில் நந்தினி என்ற மாணவி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு எடுத்ததை சில பேர் விமர்சனம் பண்ணாங்க, அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அப்போ வந்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு நூறும் தியரியில் வந்து இரநூறும், முந்நூறுக்கு முந்நூறு. அப்போ ப்ராக்டிக்கல்ஸில் முந்நூறுக்கு முந்நூறு மார்க் எடுத்தான மெட்ரிகுலேஷனில், அப்போ ஏன் இந்த க்வெஸ்சனை ரைஸ் பண்ணல? பல ஆரம்ப பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களே இல்லையா? ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு டீச்சர் தான் பாடுறேன். இன்றைக்கும் ஒன் டீச்சர் ஸ்கூல் இருக்குது. அந்த கொடுமை இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டால், 80களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஒன்றா படிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் நீங்கள் 70களில் 80களில் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குங்க, ஆனால்